Thank you ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் அஸ்லாம் அலைக்கும் வெல்கம் பேக் டு அவர் சேனல் கம்மம் ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ரெண்டு சூப்பரான ரெசிபி தாங்க சிக்கன் பொடிமாஸ் ரெசிப்பியும் அதே மாதிரி உருளைக்கெலங்கையே சேர்க்காம எப்படி டேஸ்டியாக குயிக்கான பீரியடில் பூரி மசாலா பண்ணலாம் அப்படிங்கிறதுக்குள்ளே அப்லோடும் தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பக்கத்தில் இருக்க பெல் பில்ஸ்மலையும் க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் நான் கொடுக்குற ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும் ஃபஸ்ட்டு பூரி மசாலாக்காக நான் இன்றைக்கி வந்து அஸ் யூஸ்வல் நார்மலான தாளிப்பு தான் ஆயில் ஊற்றிட்டு கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதும் ஒரு க ரெண்டு டேபிள் ஸ்பூன் மாதிரி கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன் கடலைப்பருப்பு நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் ரெண்டு சின்ன ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அதை நல்லா நம்ம வந்து வதக்கிட்டு அது கூட வந்து கொஞ்சமாக மல்லி இலை அதுக்கப்புறமா வந்து ஒரு கொத்து கருவேப்பில் இதையும் சேர்த்தாச்சு ஆயில் ஊற்றின ஒன்னையுமே ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம வந்து பிரிஞ்சு லீஃப் பிரியாணி எல்லாம் இருக்கு இல்லையா ஸோ அதுவும் ஒன்று சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக சீரகம் கொஞ்சமாக சோம்பும் சேர்த்துருந்தேன் அதை வந்து உங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ண மறந்துட்டேன் ஸோ வந்து ஃபஸ்ட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் பிரியாணி எல்லாம் சோம்பு சீரகம் இது சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கடுகு கடலைப்பருப்பு இதெல்லாம் சேர்த்திங்க அப்படின்னா டேஸ்ட் நல்லா அதோடய அரோமெல்லாம் நல்லா நமக்கு வெளிவந்து சூப்பரான ஒரு கிரேவி டெக்ஸரில் இருக்கும் அதுக்கப்புறமா வந்து ஒரு ரெண்டு தக்காளியை கட் பண்ணி போட்டிருக்கேன் ஒரு மூணு பச்சை மிளகாவை கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இல்லை செவன் மினிட்ஸ் போல் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடணும் அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மாதிரி கடலை மாவு இருக்கு இல்லையா ஸோ அதை வந்து தண்ணியில் நல்லா கழச்சிட்டு கரைச்சிட்டு கொஞ்சம் கூட கட்டி இல்லாத ஸ்டேஜில் தண்ணி நல்லா நம்ம வந்து இந்த பேனில் வந்து தாளித்து விட்ருக்கோம் இல்லையா அந்த தண்ணி நல்லா கொதித்த ஸ்டேஜில் இது கூட சேர்த்தோம் அப்படின்னா நல்லா சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லா சூப்பரான கிரேவி டிக்சரில் கிடைக்குங்க இதில் வந்து நம்ம உருளைக்கிழங்கு சேர்க்கலை அப்படின்னு சொல்லி நம்மளே சொன்னாலும் கூட யாருமே நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு திக்னஸாக இருக்கும் சப்பாத்திக்காகட்டும் இல்லைனா வந்து பூரிக்காகட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பரான சைடிஸாக இருக்கும் சப்போஸ் உருளைக்கிழங்கு வீட்டில் இல்லை இல்லையா சடனாக நான் கிளம்பணும் வெளியே எங்கேயாவது கிளம்பணும் அப்போ உருளைக்கிழங்கெல்லாம் வேக வச்சு நமக்கு வந்து இந்த கிரேவி பண்ணுறதுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லி நமக்கு நம்ம யோசித்தோம் அப்படின்னா இந்த மாதிரி கிரேவி நீங்கள் ரெடி பண்ணலாம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் ஈவன் தோசை இட்லி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரே ஒரு ரெண்டு மூணு ஸ்டெப் தான் வெங்காயம் தக்காளி எல்லாம் நம்ம அரைச்சி அரிஞ்சு தாளிக்க போகிறோம் அதுக்கப்புறம் கடலை மாவு சேர்த்து கொதிக்க விட போகிறோம் அவ்வளோதான் சூப்பரான கிரேவி ரெடி ஆயிடும் அதுக்கப்புறம் சிக்கன் பொடி மாஸ் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான சூப்பரான ரெசிபிங்க இதில் வந்து ஒரு அஞ்சு ஆறு போன்லெஸ் சிக்கனை வந்து நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிட்டேன் கோலா உருண்டைக்கு அரைப்போம் இல்லையா அந்த மாதிரி அரைச்சாச்சு அரைச்சதுக்கப்புறமா வந்து பேனில் ஆயில் விட்டுட்டு நம்ம அந்த அரைச்சி எடுத்து வச்சோம் இல்லையா அந்த சிக்கனையும் செய் கூட கொஞ்சமாக உப்பு அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா தூள் ஹாஃப் டீஸ்பூன் மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் மிளகன் சீரகம் சேர்த்த பவுடர் அதுக்கப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் மல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுத்து நல்லா வதக்கணும் வதக்கினதுக்கு பிறகு அது கூட கொஞ்சமாக ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஆயில்லையே தண்ணி ஊற்றக்கூடாதுங்க ஆயிலேயே நல்லா ஃப்ரை பண்ணணும் சிம்மில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணணும் அப்படின்னா சூப்பரான சிக்கன் பொடிமாஸ் ரெசிபி ரெடி ஆயிரும் இது எப்போலாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னா வந்து குவான்டிட்டி கம்மியான மீட் நம்மக்கிட்ட இருக்குது பட் வந்து நம்ம நிறைய பேத்துக்கு இதை சோவ் பண்ணணும் அப்படிங்கிற ஸ்டேஜ்லலாம் வந்து இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சமாக இருந்தாலுமே திருப்தியாக எல்லாத்துக்குமே ஈவன் பண்ணி கொடுக்க முடியும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணிக்கோங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்